நீங்கள் ஒழுங்காக தூங்குறீங்களா ஒழுங்காக தூங்கலைன்னா என்ன நடக்கும் நீங்கள் செய்கிற அனைத்து நல்ல விஷயத்தோட விளைவும் குறையும் நீங்கள் செய்கிற அனைத்து கெட்ட விஷயத்தோட விளைவும் அதிகரிக்கும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உடம்பேறாது படித்தது மனசில் நிற்காது ஆனால் கண்டதை சாப்பிட்டிங்கன்னா அதனால் வர வேண்டிய கேன்சரும் டயபெட்டிஸும் சீக்கிரமாகவே வந்துடும் இந்த தூக்கம்ன்றது ஒரே ஒரு ஹேபிட் கிடையாது இந்த ஒரு ஹேபிட் மற்ற ஹேபிட்டோட விளைவையும் ரொம்ப அதிகமாக பாதிக்கும் தூங்காமல் நம்மளால் படிக்க முடியாது ஆனால் தூங்காமல் ஃபோன் பார்க்க முடியும் இதெல்லாம் ஏன் நடக்குது இது எல்லாத்தையும் ஷான் ஸ்டீவன்சன் அப்படின்ற ப்ரொஃபஸர் ஸ்லீப் ஸ்மார்டர் அப்படின்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தூக்கத்தோட முக்கியத்துவத்தையும் இந்த புத்தகத்தோட சம்மரியையும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தூக்கம்னால் என்ன நம்ம ஏன் தூங்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷயங்களும் டிசார்டர்னஸை நோக்கி தான் போகும் ஒரு சுத்தமான வீடை சும்மா விட்டால் அழுக்காகும் ஆனால் ஒரு அழுக்கான வீடை சும்மா விட்டால் சுத்தமாக ஆகவே ஆகாது ஒரு இரும்பை எடுத்து சும்மா விட்டால் துரு பிடிக்கும் ஆனால் துருவு எடுத்து சும்மா வச்சால் அது இரும்பாக மாறவே மாறாது அப்போது ஒரு துரு பிடிச்ச இரும்பை ஒரு நல்ல இரும்பாக மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும் அதை போட்டு தேய்ச்சி ஒரு வேலையை செஞ்சால் தான் அது சுத்தமான இரும்பாக மாறும் அதே மாதிரி தான் நம்ம உடம்போம் நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்ல உணவை சாப்பிட்றதா கூட இருக்கட்டும் அது எல்லாத்தையும் செய்கிறப்ப நம்ம உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக டிசார்டரை நோக்கி தான் போயிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் இதை செஞ்சால் தான் தேய்மானம் ஏற்படும் இதை செஞ்சால் கிடையாதுன்னு ஒன்றுமே கிடையாது நம்ம செய்கிற எல்லா செயலுமே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானத்தை நோக்கி தான் இழைச்சிட்டு போகுது ஒரே ஒரு செயலால் மட்டும்தான் நம்மளை புதுப்பிக்கவே முடியும் நம்ம செய்கிற அனைத்து செயலும் நம்மளை தேய்மானத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகிறப்போ நம்ம செய்கிற ஒரே ஒரு செயல் நம்மளை புதுப்பிக்கிறது எதுன்னா தூக்கம் மட்டும்தான் அப்போ தூக்கம்னா என்னென்னா உங்களை புதுப்பிக்கிற ஒரு செயல் உங்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரே ஒரு செயல் நீங்கள் ஏன் தூங்கணும் அப்படின்னா உங்களால் அதை செஞ்சு மட்டும்தான் உங்களை புதுப்பிச்சிக்கவே முடியும் ஒழுங்காக தூங்கலைன்னா என்ன நடக்கும் நம்ம எல்லாரோட உடம்புலையும் ரிப்பேர் மெக்கானிசம்னு ஒன்று இருக்குது நம்ம எல்லாருமே சின்னதாக இருந்தோம் இப்போ வளர்ந்துருக்கோம் நம்மளோட எலும்பு வளர்ந்துருக்கு நம்மளோட சதை வளர்ந்துருக்கு நேற்று சளி பிடிச்சிருந்தது இன்றைக்கி பார்த்தா காணும் இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா நம்ம தூங்கும் போது மட்டும்தான் நம்ம உடம்பு இதை செய்யும் நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா இந்த ரிப்பேர் மெக்கானிசம் கொஞ்சம் குழம்பி போயிடும் நம்ம உடம்புல கேலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டியும் நடக்கும் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன் இருக்குது எப்போ எந்த ஹார்மோன் வரணும் எப்போ எனக்கு பசிக்கணும் எப்போ எனக்கு தூக்கம் வரா மாதிரி இருக்கணும் எப்போ எனக்கு கோவம் வரணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் நிறைய ஹார்மோன் உடம்புல சுரந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஹார்மோன் எந்த சுச்சுவேஷனில் எவ்வளவு சுரக்கணுன்றதை யார் சொல்கிறா நீங்கள் தூங்கும் போது தான் இந்த ஹார்மோன் எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு எவ்வளவு சுரக்கணும் அப்படின்றத உடம்பு கற்றுக்கவே செய்யும் ஸோ ஒழுங்காக நீங்கள் தூங்கலை அப்படின்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் உங்கள் உடம்புல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அதிகமாக உங்களுக்கு வரும் இன்ஃப்ளமேஷன் அதிகமாக வரும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஆனால் எந்த பொருளை அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சண்டை போட்டு சரி செய்யணும் அப்படின்றத தூங்கும்போது தான் நம்ம உடம்பு கற்றுக்கும் ஒழுங்காக நீங்கள் தூங்கலை அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்புக்கூடையே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சண்டை போட்டு இன்ஃப்ளமேஷன் மாதிரியான டிசீசஸ் வரும் நம்ம உடம்புல மெட்டபாலிசம்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எவ்வளவு எனர்ஜியாக மாற்றணும் இந்த எனர்ஜியை எப்படி பயன்படுத்திக்கணும் இந்த எனர்ஜிக்கு எவ்வளவு இன்சுலினை நம்ம சுரக்கணும் எப்போ எப்படி நம்ம இதை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற எல்லாமே இந்த மெட்டபாலிசம் தான் சொல்லும் இந்த மெட்டபாலிசமும் எப்போ கேலிபிரேட் ஆகும் அப்படின்னா நீங்க ஒழுங்காக தூங்குறப்ப தான் ஒழுங்காக தூங்கலைன்னா இந்த மெட்டபாலிசம் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால தான் டைப் டூ டயபெட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லை உடம்புல அதிகமாக ஃபேட் ஸ்டோர் ஆகிறதா இருக்கட்டும் நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு அதிகமான பசியும் எடுக்கும் நிறைய சாப்பிடுவீங்க அதே நேரத்தில் மெட்டபாலிசமும் ஒழுங்காக வேலை செய்யாது இன்றைக்கி தூங்கலைன்னா என்ன நாளைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் மதியமாக லைட்டாக தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தூங்காமல் இருக்கிறது நாளைக்கு ஜஸ்ட் நமக்கு ஒரு டயர்னஸ்ஸை மட்டும் கொடுக்காது அதை தாண்டி ஒரு லாங் டேர்மில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் கொடுக்கும் முக்கியமாக கார்டியோவாஸ்குலர் டிசீஸையும் லாங் டேர்மில் கொடுக்கும் இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா நீங்கள் ஒழுங்கா தூங்கலைன்னா உங்களோட சிம் ிக் நர்வஸ் சிஸ்டமுக்கு ஓய்வு கிடைக்கவே கிடைக்காது அது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா உங்களோடய ஹார்ட் ரேட்டை உங்களோடய ப்ளட் ப்ரெஷர உங்களோட கார்டிசால் லெவல்ஸை அது கண்ட்ரோல் பண்ணுது ஒழுங்கான ஓய்வு கிடைக்காதனால இந்த பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ரேட்லலாம் அதிகமான பிரச்சனைகள் வரும் லாங் டேர்மில் உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வரதுக்கான ரிஸ்க் அதிகரிக்கும் ஒழுங்கா தூங்காத ஒரு நபருக்கு ஒழுங்காக தூங்குற நபரை விட முப்பத்தேழு சதவீதம் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் இது கிட்டத்தட்ட ஸ்மோக்கிங் ஹேபிட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குது ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் அதில் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் கூடவே இந்த ஒழுங்காக தூங்காத பழக்கமும் இருக்கும் எனக்கு படிக்கிறதுலாம் ஞாபகமே இருக்க மாட்டேது நிறைய விஷயத்த அடிக்கடி மறந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்றதாக தான் இருக்கும் இந்த தூக்கன்றது முழுமையாக நம்ம மூளைக்காக தான் நடக்குது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த தூக்கம் நம்ம மூளையில் நிறைய வேலைகளை செய்யுது அது செய்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்ம மூளை ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் நிறைய வேலைகளை செய்யும் நிறைய வேலையை செய்கிறதுக்காக நிறைய எனர்ஜியையும் அதை எடுத்துக்கும் இந்த எனர்ஜியெல்லாம் அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுறப்போ நிறைய கழிவுகளையும் உருவாக்கும் அதில் ஒரு முக்கியமான கழிவு தான் பீட்டா அமிலாய்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஒரு ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் என்ன பண்ணும்னா மூளையில் பைலப் ஆகிட்டே இருக்கும் இது அதிகமாக பயில பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களால் ஒழுங்காக மெமரிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது ஸ்டோர் பண்ண மெமரியை ஒழுங்காக ரிட்ரீவ் பண்ணவும் முடியாது இந்த அமிலாய்டு அப்படின்ற ப்ரோட்டீன் எப்போ க்ளீன் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம மூளையில் கிளிம்பேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த கிளிம்பேட்டிக் சிஸ்டமோட ஒரே ஒரு வேலை உங்கள் மூளையில் ஏற்படக்கூடிய கழிவுகளை க்ளீன் பண்ணுறது தான் இது எப்போ இந்த கழிவை க்ளீன் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது மட்டும்தான் கிட்டத்தட்ட பத்து மடங்கு மோர் எஃபிஷியண்ட்டாக தூங்கும் போது வேலை செய்யும் அதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் தூங்கும்போது உங்கள் பிரெயின் செல்லோட சைஸ் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் குறையும் அப்படி குறையிறப்போ இந்த கிளீனிங் ப்ராசஸ்ன்றது இன்னும் எஃபெக்டிவாக நடக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு நாள் தூங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்கள் பிரெயினை ஸ்கேன் பண்ணி அமிலாய்டு பயிலப்போ காட்ட முடியும் உங்களோட தேலமஸ் மாதிரியான ஹிப்போகேம்பஸ் மாதிரியான இடங்களில் இந்த புது வகையான புரோட்டீனோட படிவத்தை பார்க்க முடியும் இந்த பகுதியெலாம் என்ன செய்யுதுன்னா உங்களோட மெமரிஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் மெமரிஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குமான பகுதி ஸோ ஒழுங்காக எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது படிக்கிறதுலாம் மறந்துடுது அப்படின்னா நீங்கள் நிறையா படிக்கணும்னு முக்கியம் கிடையாது நீங்கள் முதல்ல ஒழுங்காக தூங்க கற்றுக்கணும் எனக்கு தூக்கமே வரதில்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு நிறைய பழக்கங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் முதல்ல நல்ல தூக்கம்னால் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல தூக்கம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் சர்க்காடியன் ரிதமில் ஒர்க் ஆகிறது தான் ஒரு நல்ல தூக்கம் இந்த சர்க்காடியன் ரிதம்னா என்ன எப்போ நீங்கள் தூங்கணும் எப்போ நீங்கள் எந்திரிக்கணும்னு உடம்பே சொல்கிற ஒரு சைக்கிள் தான் இந்த சர்க்காடியன் ரிதம் இது எத்தனை மணி நேரம் இருக்கணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் அதாவது இப்போ எனக்கு எப்போ தூக்கம் வருது அப்படின்றதுலேருந்து அடுத்து எனக்கு எப்போ தூக்கம் வருது அப்படின்றதுக்கு நடுவில் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா எனக்கு டெய்லி நைட்டு பத்து மணிக்கு தூக்கம் வந்தது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் சர்க்காடியன் ரிதம் இருக்குது நீங்கள் ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா இந்த சர்க்காடியன் ரிதம் ரொம்ப மோசமாக ஆகுமா இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸை பற்றி சொல்கிறாரு நீங்கள் ஒழுங்காக தூங்கலைன்னா உங்களோட சர்க்காடியன் ரிதம் ஐம்பது மணி நேரம் வரைக்கும் போகலாமா அதாவது இன்றைக்கி எனக்கு தூக்கம் வந்து அடுத்து எனக்கு தூக்கம் வரத்துக்கு நடுவில் ஐம்பது மணி நேரம் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த சர்காடியன் ரிதம் கூட நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை மேட்ச் பண்ணாலே நம்மளோட ஸ்லீப்போட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஒழுங்காக நமக்கு தூக்கமும் வர ஆரம்பிக்கும் அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா காலையிலேயே உங்கள் உடம்பில் சூரிய வெளிச்சத்தை நீங்கள் அனுபவிக்கணும் கண்ணாலையும் சூரிய வெளிச்சத்தை பார்க்கணும் உடல்லையும் சூரிய வெளிச்சம் படுற மாதிரியான செயல்களை செய்யணும் நம்ம மூளையில் ஹைப்போத்தாலமஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது இந்த ஹைப்போத்தாலமஸ் தான் சர்க்கடியம்ன்றதமாக கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த பகுதி தான் உடம்புல எப்போ எந்த ஹார்மோன் சுரக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணும் இந்த பகுதி எப்போ ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா சூரிய வெளிச்சம் படுறப்ப தான் ஸோ காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே சூரிய வெளிச்சம் பட்டுதுன்னா இது முக்கியமாக மூணு ஹார்மோன்ஸை உடம்புல சுரக்க வைக்கும் அதில் முதல் ஹார்மோன் செரட்டோனின் எப்போ காலில் சூரிய வெளிச்சவங்க மேலே படுதோ அப்போ செரட்டோனின் அப்படின்றது சுரக்க ஆரம்பிக்கும் இந்த செரட்டோனின் நமக்கு ஒரு சேஃப்டியை ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அதை தாண்டி இது நம்மளோட ஸ்லீப் சைக்கிளை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் உதவும் இந்த செரட்டோனின் ஒழுங்காக சுரந்தாதான் இது கூட சேர்ந்து மெலட்டோனின் அப்படின்ற இன்னொரு ஹார்மோனும் சுரக்கும் அப்போ தான் உங்களால் ஒழுங்காக தூங்கவும் முடியும் இந்த செரட்டோனின் எப்போ ஒழுங்காக சுரக்கலையோ அப்போ உங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த கோழிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததான்ற கேள்வி மாதிரி தான் ஒழுங்காக தூங்காதனால டிப்ரெஷன் வந்ததா இல்லை டிப்ரெஷனால் ஒழுங்காக நம்மளால் தூங்க முடியலையா அப்படின்ற கேள்வியும் ஏன்னா இது ரெண்டுமே செரட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அதனால் டிப்ரஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் வராது நீங்கள் ஒழுங்காக தூங்கலைனாலும் டிப்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ ஒழுங்காக தூங்கலைன்னா இந்த சைக்கிளில் மாட்டி அதிகமான டிப்ரெஷனோட திரும்பவும் தூங்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் போவீங்க அடுத்த ஹார்மோன் மெலட்டோனின் இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் உங்களை தூங்க செய்கிற முக்கியமான ஹார்மோன் இந்த ஹார்மோன் சுரந்தாதான் ரொம்ப ஆழமான நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஹார்மோன் எப்போ சுரக்கும்னா தான் இந்த ஹார்மோன் சுரக்கும் இருட்டானால் போருமே அப்புறம் ஏன் நான் வெளிச்சத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருட்டுன்றதே இருந்தால் தான் வரும் ஸோ இவ்வளவு நேரம் வெளிச்சமாக இருந்தது இப்போ திடீர்னு இருட்டாயிருச்சுன்னு பார்க்குறப்ப தான் இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் சுரக்கவே ஆரம்பிக்கும் நீங்கள் காலையிலேருந்து பெருசாக வெளியில் போகல வெளிச்சத்தை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த மெலட்டோனின்ற ஹார்மோன் சுரக்கவே சுரக்காது அடுத்த ஹார்மோன் காட்டிசால் இந்த ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை அலர்ட்டாக வச்சுக்கோம் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு பயன்படுற ஒரு ஹார்மோன் ஸோ காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த காற்றிசால் உடம்புல சுரந்துது அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி உங்களுக்கு தூக்கம் வந்துடும் இந்த காற்றிசால் எப்போ சுரக்கம்னா இருட்டிலேருந்து நீங்கள் வெளிச்சத்தை பார்க்குறப்ப அதாவது இது நேரம் நான் தூங்கிட்டேன் இப்போ நான் கண் விழிச்சுருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்றதுனால காலையில் எந்திரிச்ச உடனேயே வெளிச்சத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு காற்றிசால் சுரக்கும் ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே எந்த ஒரு சூரிய வெளிச்சத்தையும் பார்க்கல வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ முதல் முறை வெளியே போகிறீங்களோ அப்போ சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் காலையிலேயே சூரிய வெளிச்சத்தை உடம்பில் வாங்கிக்காம கண்ணால் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு மதிய நேரத்தில் உங்களுக்கு இந்த காற்றிசால் அதிகமாக சுரக்கும் மதியம் ஒரு காற்றிசால் சுரக்குது அப்படின்னா இரவுக்குள்ளே அது வெளியே போயிடாது அது முழுமையாக குறையாது அதனால் இரவு சுரக்க வேண்டிய மற்ற ஹார்மோன் சுரக்காது தூக்கம் வராது நைட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பீங்க எப்படி டிப்ரஸ்டாக இருந்தால் தூக்கம் வராதோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தூக்கம் வராது தூக்கம் வரலனாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோனோ டிவியோ எந்த ஒரு ஸ்க்ரீனும் பார்க்காதீங்க இந்த ஸ்க்ரீனில் இருந்துலாம் அதிகமாக ப்ளூ லைட் எமிட் ஆகிட்டே இருக்கும் நிறைய லைட் இருக்காது ஏன்னா ப்ளூ கலருக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் பகல் நேரத்தில் வானம் என்ன கலரில் இருக்கும் நீல கலரில் தான் இருக்கும் நம்ம உடம்பு பல வருஷமாக என்ன பழகிருக்கு அப்படின்னா நீல கலராக பார்க்குறப்போ நம்ம தூங்கக்கூடாது நீல கலராக பார்க்குறப்ப தான் நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு பழகி வச்சுக்கிட்டு இருக்கு ஈவினிங் ஆகும் கொஞ்சம் வானம் வார்ம் கலருக்கு மாறும் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சாக மாறும் ஸோ ஒரு வார்ம் கலராக பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னை தூங்குறதுக்கு தயார்படுத்திக்கணும் அப்படின்னு பழகிருக்கு எப்போ நீங்கள் ஸ்க்ரீனை இருக்கீங்களோ அப்போ உங்கள் உடம்பு மெலட்டோனின்ற ஹார்மோனை சுரக்கவே சுரக்காது ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் இன்னும் பகலாக தான் இருக்கு இதனால தான் நைட் நம்மளால் தூங்காமல் ஒரு புத்தகத்தை படிக்க முடியல ஆனால் ஃபோன் ஃபோன் பார்க்கறது ஈஸியாக இருக்குது ஏன்னா ஃபோன் பார்க்குறப்போ மெலட்டோனின்றது சுரக்கிறதே கிடையாது உங்களுக்கு தூக்கமே வரது கிடையாது அதனால தான் ஈஸியாக உங்களால் செய்ய முடியுது ஆனால் புத்தகம் படிக்கிறப்போ அப்படி நடக்கிறது இல்லை அதனால உங்களுக்கு தூக்கம் வந்துடுது ஸோ நைட் நீங்கள் தூங்குறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்க்ரீனையும் அணைச்சி வச்சுருங்க இல்லை என்னால் முடியவே முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனெல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணியே ஆகணும் இது கட்டாயம் இதை தவிர வேறு வழியே கிடையாது ஸோ அந்த கடைசி ஒரு மணி நேரம் நீங்கள் புத்தகம் படிக்கலாம் இல்லை மைல்டான ஒரு யோகா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்லை ஒரு மெடிடேஷன் கூட பண்ணலாம் ஆனால் ஸ்க்ரீனை கட்டாயம் நீங்கள் பார்க்கவே கூடாது இந்த நேரத்தில் நீங்கள் பிரைட்டான ஒயிட் கலர் லைட்டும் போட்டிருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாமான லைட்டுக்கு மாறுங்க இல்லை லைட்டை கொஞ்சம் ரொம்ப டிம் பண்ணி ஆஃப் பண்ணவும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது ஒரே நேரத்தில் தூங்கி ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறது தினமும் பத்து மணிக்கு தூங்குனீங்கன்னா அது கரெக்டான டைமாக இருக்கும்னு இந்த அத்தை சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஏழு மணிக்கு சன் போகுதுன்னா அடுத்த ஒரு மூணு மணி நேரம் உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா ஹார்மோன்ஸையும் சுரந்துருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் தூங்கினீங்க அப்படின்னா பெஸ்ட் பெனிஃபிட் உங்களால் எடுத்துக்க முடியும் ஸோ பத்து மணிக்கு தாண்டி நீங்கள் தூங்க ஆரம்பிக்கிறப்போ தான் அடுத்த நாள் உங்களுக்கு டயர்டாக இருக்குமா இந்த மூணு ஹேபிட் உங்களோட சர்க்கேடியம் மீட்டு கொடுக்கும் இன்னும் சில ஹேபிட்ஸ் இருக்கு அது என்ன பண்ணும் தூக்கத்தோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் அதுல முதல் விஷயம் நம்ம தூங்குற ரூமோட டெம்பரேச்சர் ரூமோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது கரெக்டாக எனக்கு இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு தோன்ற இடத்துல நீங்கள் உங்களை டெம்பரேச்சராக வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் ஏசியை பயன்படுத்துவீங்களா இல்லை ஒரு ஃபேனை பயன்படுத்துவீங்களா இல்லை போர்வையை பயன்படுத்துவீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒரு டெம்பரேச்சர் கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு கச கசன் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் குளிரவும் கூடாது எது கரெக்டாக இருக்கும் அந்த டெம்பரேச்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அந்த டெம்பரேச்சர் இரவு உங்களுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது உங்கள் ஏரோட குவாலிட்டி உங்கள் ரூம் ஏரோட குவாலிட்டியை எப்படி நீங்கள் பத்திரமா பார்த்துக்க முடியும் நம்ம நேச்சுராகவே நம்ம ஏரில் நிறைய அயனைஸ்டு இருக்கும் அயனைஸ்டு இருக்கும் அயனைஸ்டு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் அதிகமாகவோ ஒரு எலக்ட்ரான் கம்மியாகவோ இருக்கக்கூடிய ஒரு மாலிக்குள் இல்லை ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு பார்ட்டிகளை அதாவது அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ இந்த காற்றில் இருக்கிற ஏர் ஆல்ரெடி அயனைஸ்டாக இருக்கும் எப்படி அயனைஸ் ஆகிருக்கும் அப்படின்னா யூவி ரேஸ் வருது சூரியன்ல இருந்து அதன் மூலியமாக அயனைஸ் ஆகும் இடி இடிக்குது அதன் மூலியமாக அயனைஸ் ஆகும் இல்லை இந்த அருவியிலேருந்து விழுற தண்ணி மலையில் விழுற தண்ணி மூலியமாக கூட அது அயனைஸ் ஆகும் இந்த அயனைஸ்ட் ஏர் என்ன பண்ணும்னா உங்களை சுற்றி இருக்கிற காற்றுல இருக்கிற பொல்யூட்டன்ட்டை அப்சர்வ் பண்ணிக்க செய்யும் இந்த காற்றுல இருக்கிற பொல்யூஷனை டாக்ஸின்ஸை இது கிளியர் பண்ணும் அந்த மாதிரி அயனைஸ்டு ஏர் உங்கள் ரூமில் இருந்ததுன்னா உங்களோட தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த அயனைஸ்டியாக நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் ஏர் அயனைஸ்டர் இருக்குது ஆனால் அதை இவர் பயன்படுத்த சொல்லலை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரூம் பெருசாக இருக்கணும் நிறைய இயற்கை காற்று ஆல்ரெடி உள்ளே இருந்து அதை அது வந்து நைட்டு ஃபுல்லாக தாங்கிற அளவுக்கு பெரிய ரூமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை சின்ன ரூமாக இருந்தது அப்படின்னா வெளியிலேருந்து காற்று வந்துட்டு போகிறதுக்கான ஃபெசிலிட்டியை நீங்கள் கொடுக்கணும் இப்போ சொன்ன ரெண்டு பாயிண்ட்டும் உங்களோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றது அடுத்து நான் சொல்ல போகிறது உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணுன்றது அதில் முக்கியமாக முதல்ல நம்மளோட சாப்பாடு நம்ம எப்படிப்பட்ட உணவை சாப்பிட்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக தூங்குறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு முடித்தா ரொம்ப நல்லது இல்லை என்னால் முடியவே முடியாதுன்னா அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடணும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த காஃபி கோலா மாதிரியான கேஃபனைட்டட் ட்ரிங்க் இந்த கேஃபின்ஸை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா தூங்கிறதுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை சாப்பிட்ருக்கணும் சாப்பிட்ணுன்னு நினச்சா இந்த கஃபைன் என்ன பண்ணணுன்னா நம்ம உடம்புல அடினோசைன் ஒரு கெமிக்கல் இருக்குது அடினோசைன் ரிசப்டார்ஸ்னு சில பகுதியும் உடம்புல இருக்குது இந்த அடினோசைன் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும் ஸோ அதிகமாக ஆக அந்த அடினோசைன் ரிசப்டார்ஸில் இது உட்கார ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ அடினோசைன் ரிசப்டார்ஸ் இந்த அடினோசைன் அதிகமாக உட்காந்துருக்கோ அப்போ உடம்பு நான் இப்போ டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற ஃபீலை கொடுக்கும் அதனால் தூக்கம் வரும் தூங்கிருவீங்க இந்த கஃபைன் கிட்டத்தட்ட அடினோசைன் மாதிரியே தான் இருக்கும் இது போய் அடினோசைன் ரிசப்டார்ஸில் உட்காரவும் செய்யும் ஸோ நீங்கள் உள்ள காஃபியை குடிச்சிங்கன்னா இந்த கெஃபைன் இந்த அடினோசைன் ரிசப்டார்ஸில் உட்கார்ந்துக்கும் அடிநோய் அந்த ரெசப்டாரில் உட்கார முடியாது இந்த கெஃபைனால் அடினோசைன் ரிசப்டார்ஸில் உட்கார் தான் முடியுமே தவிர அது ஆக்டிவேட் பண்ண முடியாது அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா இது அந்த ரெசப்டார்ஸை பிளாக் பண்ணிக்கும் அடினோசைன் அதிகமாக உடம்புல இருந்தாலுமே கூட நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க தூக்கமும் வராது இதை சிம்பிளாக புரிய வைக்கணும்னா அடினோசைன் ரிசெப்டார்ஸ்ன்றது உங்கள் வீட்டு பூட்டு அடினோசைன் அப்படின்றது உங்களோட வீட்டோட சாவி பக்கத்து வீட்டு சாவியோட பேர் கெஃபைன் உங்கள் வீட்டு பூட்டில் பக்கத்து வீட்டு சாவியை விட்டிங்கன்னா போகும் ஆனால் அது திறக்கவே திறக்காது ஸோ தூக்கம் வரவே வராது உங்கள் வீட்டு சாவியை நீங்கள் விடணுன்னா பக்கத்து வீட்டு சாவியை பூட்டிலேருந்து எடுத்தாகணும் இது எடுக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகும் அதனால் பக்கத்து வீட்டு சாவியை உங்கள் பூட்டில் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே வச்சு எடுத்துருங்க அடுத்தது ஆல்கஹால் அல்கஹால் குடித்தா நல்லதான தூக்கம் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் கனவு என்றைக்காவது வந்திருக்கா நம்ம தூங்குறப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கனவுன்றது ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜில் நிறைய கனவுகள் வரும் இந்த கனவு வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம மூளையில் நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக செஞ்ச செயலை ஒரு மெமரியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஸோ அல்கஹால் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்கவே நடக்காது ஜஸ்ட் மூளை சட் டவுன் ஆகி திரும்ப ஆனான மாதிரி தான் எங்கே விட்டுதோ அங்கேயே தான் ஆனாகும் மெமரிஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்காது ஸோ உங்களோட தூக்கம்ன்றது கட்டாயம் கெட்டுப்போகும் ஸோ தூங்குறதுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு நான் அல்கஹால் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டடியில் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தவன் கண்டினியூஸாக அல்கால் குடிச்சிக்கிட்டே இருக்கான்னு வச்சுப்போம் திடீர்னு நம்ம நன்னிலேருந்து அல்காவலை விட போகிறேன் ஏன்னா எனக்கு ஒழுங்கான தூக்கம் வேணும்னு நினச்சான்னா அவன் விட்டு அவனோட தூக்கம் திரும்ப சரியாகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் ஸோ தூங்குறதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி அல்கால் எடுத்துக்கணும்னு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அல்கால் என்றைக்குமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இவ்வளோ நேரம் எதாவது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் அடுத்து எதாவது சாப்பிடணும்னு பார்க்கலாம் சில நியூட்ரிஷனை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்லீப் பெட்டர் ஆகும் நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்ன உடனே பேரெல்லாம் சொல்லுங்கள் கடையில் போய் சப்ளிமெண்ட்டாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா சப்ளிமெண்ட் அப்படின்றது எல்லாமே வேலை செய்யாது ஸோ சப்ளிமெண்ட்டாக எடுக்கிறத உடம்பால் அவ்வளவு ஈஸியாக அப்சர்வும் பண்ண முடியாது ரொம்பவே கம்மியான சப்ளிமெண்ட் தான் வேலையும் செய்யும் அந்த சப்ளிமெண்ட் கூட கொஞ்சமான அளவில் உணவில் எடுத்த சத்தை போக மீதிக்காக ஃபில் பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்திக்கணும் ஒரு அறுபது கிராம் நான் ப்ரோட்டீன் சாப்பிடுட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற ஒரு பதினஞ்சு டு இருபது கிராமுக்குனால் ஒரு வே ப்ரோட்டினை சாப்பிட்லாம் ஆனால் அதே மாதிரி எல்லா சத்துமே சப்ளிமெண்ட்டாக நமக்கு வேலையும் செய்யாது சப்ளிமெண்ட் அப்படின்றது அதிகமாக கண்ட்ரோல் பண்ணப்படாத ஒரு மார்க்கெட்டுன்றதுனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ சப்ளிமெண்ட்டை விட்டுட்டு உணவுலேயே எப்படி நியூட்ரிஷன் எடுக்கிறதுன்றத பாருங்கள் இல்லை ஒரு டாக்டரோ நியூட்ரிஷனிஸ்ட்டோ சொன்னதுக்கப்புறம் ஒரு சப்ளிமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ எந்த மாதிரியான நியூட்ரிஷன் வேணும் ஒரு மூணு முக்கியமானது தேவை அதில் முதல் இது டோ ஃபேட் இது என்ன செய்யும் அப்படின்னா செரட்டோனியன் சுடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் அதனால ஒரு நல்ல தூக்கமும் வரும் இது எந்த மாதிரி உணவில் இருக்குது முட்டையில் இருக்குது ஒரு சக்கரைவள்ளி கிழங்குல இருக்குது சீஸில் இருக்குது பால் பொருட்களில் இருக்குது ஃபிஷ்ஷில் இருக்குது அடுத்தது விட்டமின் சி விட்டமின் சி எதுக்கு உதவும் நான் தூங்குறேன் நடுநடுவில் எனக்கு முழிப்பு வருது அப்படின்னு சொல்கிறது ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்குதுனா விட்டமின் சி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த விட்டமின் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நீண்ட நேர தூக்கம் அப்படின்றது வரும் விட்டமின் சி எதில் இருக்குது நெல்லிக்காயில் இருக்குது சிட்ரஸ் ஃப்ரூட்டில் இருக்குது கீரை வகைகளில் இருக்குது அடுத்தது ஒமேகா த்ரீ ஒமேகாத்திரி என்ன செய்யும் அப்படின்னா டீப்பான ஆழ்ந்த உறக்கத்தை கொடுக்கும் ரொம்ப ரெஸ்ஃபுல்லான ஒரு உணக்க உறக்கத்தை கொடுக்கும் இந்த ஒமேகாத்திரி எதில் இருக்குது ஃப்ளாக் சீடில் இருக்குது சியா சீடில் இருக்குது மீனில் இருக்குது வால்நட்டில் இருக்குது கடைசியாக தூக்கத்தோட நெருங்கிய நண்பனை பற்றி பார்ப்போம் தூக்கத்தோட நெருங்கிய நண்பன் எக்ஸசைஸ் அப்படின்ற விஷயம் ஏன் இதை நான் நண்பன் அப்படின்னு சொன்னேன்னா எக்ஸசைஸ் தூக்கத்துக்கு உதவுற மாதிரி தூக்கம் எக்ஸசைஸ்க்கு உதவும் ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று பாசிட்டிவாக ஹெல்ப் பண்ணிக்கும் எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட மசில் கொஞ்சம் கொஞ்சமாக டியர் ஆகும் இந்த டியர் எப்போ சரியாகும் அப்படின்னா நீங்கள் தூங்குறப்போ தான் சரியாகும் இப்போ தூங்குறப்ப இந்த மசிலோட டியர் சரியானதுனால மசில் இன்னும் ஸ்ட்ராங்காகும் நான் முதல்ல சொன்ன மாதிரி காலைல எந்திரிச்ச உடனே உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்கும் அந்த ஹார்மோன்ஸோட ஒரு வேலை என்ன அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறதுக்காக அந்த ஆக்டிவாக இருந்துட்டிங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நைட் டயர்டாகி தூக்கமும் வந்துடும் ஸோ இதுக்கு நீங்கள் நிறைய வேலை செய்யணும் காலைல எந்திரிச்சதுலேருந்து அதில் ஒரு விஷயம் நீங்கள் என்ன செய்யலாம்னா காலைல எந்திரிச்ச உடனே நல்லா ஆக்டிவான ஒரு எக்ஸசைஸை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நைட் நீங்கள் தூங்குறப்ப நல்ல தூக்கம் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணாமல் காலையே பண்ணுறது பெட்டர் இல்லை என்னால் காலைல பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் ஈவினிங் கூட பண்ணிக்கலாம் பண்ணாமல் இருக்கிறத விட ஈவினிங் பண்ணுறது பெட்டர் ஸோ இவ்வளோ தான் இந்த புத்தகத்தில் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேலுக்கு நீசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க